வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமேவ வராதே வினை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சிக்கு உண்டான வரவேற்பே தனி. நிறைய பேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துன்னு இருக்கீங்க, அதுக்குண்டான கமெண்ட்ஸ் கொடுத்துன்னு இருக்கீங்க. பாசிட்டிவாக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது, சார் எனக்கு இது நடந்தது, நான் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, சார் வீடு விற்காமல் இருந்தது வீடு விற்றுது நீங்கள் சொன்னதை கேட்டோன்னு, என் பொண்ணுக்கு திருமணம் நடந்தது, குழந்தை வாய்ப்பு அடைச்சிது, இப்படி எத்தனை பேர் சொல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை. எத்தனை பேர் இருந்தாலும் இறைவன் இருக்கக்கூடிய பலமே தனி. அப்பேற்பட்ட அற்புதத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய நிகழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 24/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 10ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் கீர்த்தி உண்டு, நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆனால் நிறையா திருஷ்டியும் இருந்துன்னு இருக்கு. சின்ன சின்ன அடிபடுறது, கை காலில் அடிபடுறது, சின்னதாக கிழிக்கிறது, சமையல் பண்ணும்போது கிழிக்கிறது, அதுமாதிரி ஆண்களாக இருக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது லேசாக காலில் அடிபடுறது, இந்த மாதிரி திருஷ்டிகள் தான். எப்போவுமே திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வளர வளர பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 4 பேர் கண் படும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது ஒன்று. அது மாதிரி திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த திருஷ்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் காவல் தெய்வத்திட்ட போய் திருஷ்டி எடுக்கலாம், அல்லது வீட்டிலேயே பெரியவங்க கிட்டே சொல்லி எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. புதுசாக குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையும் திருஷ்டி எடுத்துக்கிறது விசேஷம். நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், நல்ல முன்னேற்றம். பரீட்சை எழுதணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கவங்க, எக்ஸாமில் தடங்கலாயின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி நல்லா கவனம் கூர்ந்து படித்தோம்னா நல்ல பாயிண்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுது, தடங்கள் இருந்ததெல்லாம் போயிடும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ப்ரைவேட் ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும், வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மேஷராசிக்குண்டான அற்புதமான 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பது நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்துது. பிறருக்கு என்ன உபயோகம் கிடைக்கிறது, யாரையும் கஷ்டப்படுத்தி நம்ம பண்ணப்படாது, அவளுக்கும் இதில் பிரயோஜனமாகணும்னு யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். வீட்டு அருகாமையில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி பேசி விவாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கூட்டு தொழில், இன்னொருத்தரோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறது பயந்துகிட்டே இருக்க வேண்டாம், உங்களுக்கு சாதகமாக தான் பல காரியங்கள் நடக்கும். முன்னேற்றங்கள் உண்டு, வெளிநாடு பிரயாணங்கள் லாபங்கள் உண்டு. சில தடங்கல்கள் யதார்த்தமாக அஷ்டமசனி மூலமாக இருக்கும், கவலையே பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. வயதானவர், ரொம்ப வயதாகிடுத்து அவளை கவனமாக பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதம் தரக்கூடிய நிறைய செய்திகள்லாம் நடக்கும். அன்பானவர்களை சந்திப்பீங்க, அன்பானவர்களை சந்திப்பீங்க, நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. மதியத்துக்கு மேலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியை தரும், மன தைரியத்தை தரும், எப்படியோ நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே எத்தனையோ சிரமங்களை பார்த்துருப்பேன், அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தடங்கள் இருக்கும்போது அது பெருசாகப்படாது, தடங்கள் வர மாதிரி தெரியும், ஒன்றுமே இருக்காது. உங்களோட விஷயத்தில் நீங்கள் தான் ஜெயிச்சிருவேன், அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏதேனும் முக்கியமான கையெழுத்து போடும்போது 1-2 கவனித்து பண்ணணும். சில கடன் வாங்கிறது பெருசு இல்லை, நம்மளால் அடைக்க முடியுமான்னு பார்த்துட்டு கடன் வாங்கும். கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது.
புதிய பிஸ்னஸ் பண்ணும்போது அது நம்ம ஜாதகத்துக்கு உகந்ததாக இருக்குது. இது நம்ம பண்ணலாமா வேண்டாம், இது போன்ற எண்ணங்களை கொண்டு செயல்பட்டல்னா வெற்றி உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கவங்க, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, இடம் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்ருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. ட்ரெயினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கடகராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் நம்ம லாபம் நஷ்டம் அப்படின்னு ரெண்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செலவுகள் சரியாக இருந்துருக்கும். ஸோ எதையுமே ஒரு ப்ராப்பராக பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டுன்றவாளுக்கு இன்றைய நட்சத்திரம் கொஞ்சம் சாதகமான பலன்கள்லாம் தரும். சில ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக எதானும் வாங்கிறது, ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ணலைன்னா இன்றைக்கி ஒன்று பண்ணுறது பத்தா பின்னாடி பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்கள் நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான விரயங்களே சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பயன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், செய்யாத தப்புக்காக சில தண்டனைகள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்கள் பேரில் நியாயம் இருக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, எதையாவது மனசில் யோசிச்சு 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 அந்த கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தரை ரொம்ப நல்லா பார்த்துட்டுருப்போம், ரொம்ப நல்லா கவனிச்சுட்டுருப்போம், சட்டு நம்மளை பற்றி ஏதாவது சொல்லும்போது மனக்கவலைகள் இருக்கும். கணவர் மனைவியை பற்றியோ, மனைவி கணவரை பற்றியோ, ஏன் இவா என்னை பார்த்து இப்படி பேசின்னு இருக்காங்க, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன் என்னை இப்படி சொல்கிறாங்க, நான் நல்லது தானே செய்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, நான் இவ்வளோ முயற்சி எடுத்தாலும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலையேங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும், கவலையே வேண்டாம். மத்தியத்துக்கு மேலே அற்புதமான மாற்றங்கள் உண்டு. எல்லா மனிதர் வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தை தாண்டி தான் அடுத்த நிலைக்கு வருவார். அதே மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அடுத்த எதிர்க்கு கூட இது வரக்கூடாதேங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு மனிதருக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரக்கூடாதேங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி மீறி அடுத்த சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் வருவேன். 1-2 நல்லாக முன்னாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எல்லாம் நம்ம சங்கதியில் நல்லா இருக்கணுங்கிற முயற்சிகள் உங்களுக்குள்ளே இருக்கும், அது நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் நிறைய காரணம் உங்களுடைய ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூடை திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள், பக்திமயமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், நினைச்ச விஷயங்கள் அமோகமான பலன்கள் கொடுக்கும், நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. தெய்வாதீனத்தில் தான் இந்த காரியங்கள் முடிஞ்சுன்னு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படுவீங்க. ரொம்ப நாள் உழைச்சதுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது, ஒரு நல்ல விஷயம் கிடச்சுன்னா மன தெம்பும் மன திருப்தியும் கிடைக்கும் இல்லையா. ஆமாம், மன திருப்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள், நினச்ச காரியம் அமோகமாக நடைபெறும். கணவன் மனைவியோட அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, அவள் சொந்த பந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு வர்றது, இது மாதிரி நல்லா அற்புதம் தரக்கூடிய குடும்பத்தாரை கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குண்டான அற்புதமான வாய்ப்பு கொண்ட நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் பிறக்கக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், முயற்சிகளுக்குண்டான பலன்கள் உண்டு. நினச்ச காரியம் ஒன்று பிரயாணத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்துடும். பேங்க் சம்மந்தமான, பண சம்மந்தமான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதாவது லாக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என் பணம் இந்த தொழிலில் போட்டால் லாக் ஆகிடுது, இந்த இடத்துல போட்டால் லாக் ஆகிடுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும், உங்களுக்கு சாதகமாக வரும். வழக்குகள் இருந்தால் வெற்றி பெறுவீங்க, அமோகமான பயன்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அல்லது இன்றைய தினத்தில் ஏதேனும் கால் அல்லது பேசுவீங்க, நீங்கள் இவங்ககிட்டலாம் பார்க்க முடியுமா பேச முடியுமா நினச்சிட்டு இருந்தவா கூட எல்லாம் பேசுவீங்க. துளாராசி என்பவர்களுக்கு புதிய பிஸ்னஸுக்கு உண்டான
புதிய பிஸ்னஸுக்கு உண்டான புது ஐடியா தோணும், அதன் மூலமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். கணவர் மனைவி பேரில் தொழில் பண்ணுறது, மனைவி கணவர் பேரில் எதேனோ ஆரம்பிக்கிறது, ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தைகள் பேரில் எதேனோ ஆரம்பிக்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1. நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அதிக்கும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, அன்பானவர்களை சந்திக்கிறது, யார் நல்லா பாசமாக பார்த்துக்கிறா, யார் நல்ல வார்த்தனால விஷயம் சொல்லுவான், யாராவது என்ன ஒரு போற்றி, ஆஹா நீ நல்லா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குது, சாதா சமையல் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குது, நீ உழைக்கும் போதும் இவர் கஷ்டப்பட்டங்காட்டி தான் இந்த வீடு இருக்குது, இவ பாடுபட்டங்காட்டி தான் இன்றைக்கி இந்தளவுக்காவது படம் இருக்குது, இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம்னா இவ தான் காரணம்னு நல்ல வார்த்தை யார் சொல்கிறாலோ அந்த வார்த்தையை கேட்கும் போதே மன திருப்தியாக அது இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி உங்களை பற்றி பிறர் போற்றக்கூடிய அற்புதமான பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க அமோகமான பலன்கள். இத்தவர்கிட்ட வேலை இருந்துகிட்டு இருக்கும், இந்த வேலை செய்யும்போது இந்த வேலை எனக்கு திருப்தி இல்லை, இன்னொரு வேலைக்கு நான் போகணும், எனக்கு வேலை கிடைக்குமானு எதிர்பார்த்தவன் நிச்சயம் அந்த வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பது சக்ஸஸ்ஃபுல்லான நாள், நல்லா அற்புதமான வாய்ப்புகள் காத்துன்னு, முயற்சிகளுக்கேற்ற பலன்கள் நிச்சயமாக உண்டு. சில நேரங்கள் கணவன் மனைவி நீங்கள் ஒன்று பேசுவீல், அவள் ஒன்று பேசுவா, அவள் ஒன்று பேசுவா, அவள் ஒன்று பேசுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி இருந்துட்டுருக்கு, சக்ஸஸ் பண்ண முடியல, எனக்கு கல்யாண தடைகள் வந்துட்டு, இந்த கல்யாண விஷயங்கள், கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு அதை சார்ந்த எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன், அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய முயற்சியை, விடாமுயற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ண நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக. வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும், சில நேரங்கள் குழப்பங்களும் இருக்கும், நான் அங்கே வேலை செய்யலாமா, இங்கே இருக்கலாமா, வெளிநாடு போகலாமா, இங்கே வரலாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். மதியத்துக்கு மேலே அந்த குழப்பம் தீர்ந்துடும். உங்களுக்கு யார் வெல் விஷராக இருக்காலோ வாட்டா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், நிறைய புதிய ஐடியாஸ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன். கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச பணம், வரா கடன் சொல்லுவோம், அது கூட திரும்பி வந்துடும். வாங்கின கடனை ரொம்ப அழகாக சொல்லுவேன், எதையும் நினச்சி பயப்பட வேண்டாம். மன ஆறுதலோடு இருக்கலாம். ரொம்ப வயசானவா இருந்தால் கூட மாட இருந்து கண்டிப்பாக கவனிச்சுக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த தினத்தில் தெய்வாதீனமாக தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகுங்கிற கணக்காக சில பிரச்சனைகள்லாம் வர மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போய்டும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மகரராசி என்பவர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவது. சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா உடம்பு முடியறவே இருக்கிறது இல்லையே, முந்தையெல்லாம் இருக்க ஆரோக்கியம் இப்போ இல்லையேங்கிற சில எண்ணங்கள் மனசில் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. 2.5 நாள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினத்தப்போ இந்த மாதிரி தான் சிந்தனைகள் நிறையா இருக்கும், எல்லாமே மாறிடும். நல்ல முன்னேற்றங்களும் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன், அமோகமான பலன்கள் கூடி வரும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, அதீத பிரயாணம் வேண்டாம், அதீதமான பிரயாணம் வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்ய வேண்டாம், இஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சலைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். யாராவது ரொம்ப நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறது, ஒரு பணத்தை ஒப்படைக்கிறது போது 1-2 முறை அவள் கரெக்டாக பண்ணுவாளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது நல்லது. கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, லிக்கர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மருத்துவத்துறையில் இருந்துட்டுருக்காங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டுருக்கவங்களுக்குலாம் நல்ல பழங்கள். மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3. நிறம் அஞ்சல், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் நிறையா விஷயங்களில் அமைதியாக இருந்து இருந்து தான் ஒவ்வொரு காரியம் பண்ணுவேன், பல பேருக்கு உங்களை பற்றி புரியாது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா என்ன இவங்க திங்க் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்களேன்னு பல பேர் போட்டு குழப்பிட்டுருப்பான். அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு சார்ந்து தான் அமையும், லாபகரமாக அமையும். உங்களுக்கு அவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டான், இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு க்ஷணம் கூட குறைய மாட்டேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேன். பெண்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அடுத்து 10 நிமிஷத்துக்கு சரியாயிடுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். எதையும் சமாளிப்போமோ ஒரு உங்கள் தைரியம் மனசில் இருக்கும். தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் எத்தனையோ காரியத்தை ஜெயிச்சுட்டு இதை ஜெயிக்க முடியாதாங்கிற பிரச்சனையில பார்த்து ஃபேஸ் பண்ணுவேன்.
எல்லா காரியங்களும் சில நேரங்கள் எமோஷனலாக எடுத்து போய் சில நேரங்களில் பார்த்துட்டோன்னா ரொம்ப பிரேவாக அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி விட்டுருவோம். பண சம்பந்தமான பங்குவர்த்தனையில் கவனம் என்பது தேவை. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா அதிக முதலீடை கம்மி பண்ணிக்கணும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்தியாவாக வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது மன திருப்திகள் கிடைச்சிடும். ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணுங்கள், ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். உங்களை சார்ந்து எல்லாமே வந்துடும். ஒருத்தர் நபர் என்கிட்ட சொல்லும் போது சொன்னேன், சார் ஒரு பெரிய பனைமரம், அந்த பனைமரத்துக்கு மேலே அது கிடையாது, ஆனால் அங்கே போய் நின்று அடுத்த பனைமரம் ஏற அளவுக்கு முயற்சி பண்ணும்போது அது யோசனை கிடையாது, இவ்வளோதான் முடியும், அதனால் அவ்வளோதான் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப அழகாக உட்காந்து அந்த விஷயத்தை யோசித்து செஞ்சலைன்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணலைன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். மன திருப்திகரமான ஒரு சில விஷயங்கள்லாம் காதலை கேட்பேன், நினைச்சதை சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன். அற்புதமான பயன்கள் உண்டு, பலன்கள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கும் பெரியவர் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இன்றைய தினத்தில் பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நீட் எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். கார்பெண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மர சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மர இழப்பகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு, புதிய புதிய ஆர்டர்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். நிறையா பேர் கேட்குறதுண்டு, சார் உங்கள் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆன்மீக தகவலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, அதாவது நீங்கள் வச்சுட்டுருக்கலே இந்த சந்தனம், இப்படி தான் சந்தனத்தை வச்சுக்கணுமா, குங்குமத்தை வச்சுக்கணுமா, விபூதி இப்படி தான் விட்டுக்கணுமா, நீங்கள் மட்டும் வச்சுக்கிறீங்களே இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் விபூதி, சந்தனம், குங்குமம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் விஷயங்கள் பார்க்க போகிறோம். இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆமாம், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லா இடங்கள்லையும் வியாபித்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் நம்ம உடம்புகளில் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் இறைவனை, இறைவன் இருக்கக்கூடிய இடங்களாக பாவிக்கப்படுகிறது. ஆமாம், அதனால்தான் மந்திரம் சொல்லும்போது கேசவாய நமக நாராயணாய நமக, மாதவாய நமக கோவிந்தாய நமக, விஷ்ணவே நமக மதுசூதனாய நமக, திருவிக்மனாய நமக வாமனாய நமகன்னு சொல்லி மந்திரங்களை சொல்கிறது உண்டு. ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதரா, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இறைவன் வீற்றிருக்கார். சிவாகமங்கள் படித்தவங்களுக்கு சிவபெருமான் 10 ரூபங்களாக உடம்பு ஃபுல்லாக இருப்பார். அவர் இருக்கும் இடம் ஹிருதயமாக இருக்குது, நம்மளுடைய கையாக இருந்துட்டுருக்கு, நம்மளுடைய கரங்களாக இருந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவனை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களில் விபூதி, சந்தன, குங்குமமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. விபூதியில் இருக்கக்கூடிய சக்தி, அது வந்து விராஜா ஹோமத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது விபூதி. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பசு சாணத்திலிருந்து வரக்கூடிய விபூதி, ஹோம ரக்ஷையிலிருந்து வரக்கூடிய விபூதி, இந்த மாதிரி விபூதியை எடுத்துட்டு அதை நெற்றி நிறையா பூசிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஹிருதயத்தில் பூசிக்கணும், நெற்றி நிறைய பூசிக்கணும். திரிபுன்றம்னு சொல்லுவாள், இந்த மூணு விரல்களை வைத்து நெற்றி நிறையா பூசிக்கிறது ரொம்ப விசேஷம். கைகள் இந்த இடத்துலையும் இங்கேயும் இங்கேயும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கேயும் இங்கேயும், கழுத்தில், கழுத்தில், பாதங்களில், இந்த மாதிரி விபூதியை திருத்தி கொள்வது உன்னதமான பலன்கள். நெற்றியில் இடம்போது நெற்றியை தூக்கியவாறு அந்த விபூதியை வைக்கணும். நமசிவாய மந்திரம், மந்திரம் தெரியல, நமசிவாய மந்திரம் இல்லைன்னு திரையம்பக மந்திரத்தை சொல்லி விபூதி எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். விபூதி குழைக்கும்போது தண்ணியில் தான் குழைக்கணும், தண்ணியில் குழைச்சி தான் விபூதி இடணும். அதே சமயத்தில் கோயிலில் விபூதி வாங்கும்போது மோதிர விரலில் தொட்டு அல்லது கை நிறைய பூசி நெற்றியில் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். விபூதி சாயந்தர நேரங்களில் எட்டுக்கிறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்கல்லையே சிவபெருமானுக்கு, சாயந்தர நேரங்களில் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். சந்தனம், கோபி சந்தனம்னு சொல்லுவாள், அதனால் அரைச்ச சந்தனம்னு சொல்லுவாள். இந்த மாதிரி சந்தனமெல்லாம் நெற்றியை உயர்த்தியவாறு அப்படின்னு சொல்லுவாள், மேல் நோக்கியவாறு இடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் மோதிர விரலில் அல்லது கட்ட விரலில், மோதிர விரல் ரொம்ப சிறப்பு. நாராயணா 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 சொல்லிட்டு கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு இடணும். இப்படி திருநாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய பாதம் நம்மளுடைய திருமேனியில் பட்டுதுன்னா நிச்சயம்
பெரிய புண்ணியம். அந்த மாதிரி நெற்றியில் இடம் பொழுது அதே மாதிரி கைகள்லேயும் ஹிருதயத்துலேயும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கோபிச்சந்திரன் இடம் பொழுது தூக்கி எவ்வாறு இடணும், அதுக்கு நடுவில் குங்குமத்தை, குங்குமத்தை கட்டவரல்ல இல்லை, நமக்கு வயசு கம்மியாக இருக்கிற வாழ்க்கை வச்சுக்கிறோட வயசுக்கு பெரியவங்ககிட்ட சொல்லி குங்குமத்தை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை உடைய மனைவி வச்சு விடலாம், தாராளமாக தர்மபத்னி வச்சு விடலாம், தாயார் வச்சு விடலாம், சுவாமிகிட்ட நின்று உங்களை கிழக்க பார்த்து நிற்க வச்சு அவள் வச்சு விடுறது ரொம்ப விசேஷம். ஆக காலையில் சந்தன குங்குமமும் சாயந்தர வயதில் விபூதி குங்குமமும் நெற்றியில் எட்டுக்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப மிகுதியானது. அதுமாதிரி மேல் நோக்கியவாறு இடும் பொழுது நல்ல பயனுள்ள சில விஷயங்கள் இருக்குது. அதனால் காலையில் சந்தனம் குங்குமம், சாயந்தர விபூதி, இதை இட்டுக்கொள்ளும் பொழுது சிவநாமத்தையும் மகாவிஷ்ணு நாமத்தையும் அம்பாளுடைய நாமத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னமோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி நெற்றியில் இட்டுக்கொள்ளும்போது குழந்தைகளுக்கு இட்டு விடும்பொழுது அது அதீதமான ஒரு பக்தியை காண்பிக்கிறது, மனசில் தெளிவும் கொடுக்கறது. ஆக இன்றைய தினத்தில் நம்ம விபூதி சந்தனம் குங்குமம் இதற்குண்டான விசேஷம் சொல்லியிருக்கோம். இதில் நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு, நிறைய அதீத சக்தியும் உண்டு. குங்குமம் வைக்கும்பொழுது யாராலையும் நம்மளை ஆக்கர்ஷணை பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். சந்தனம் வைக்கும்போது குளிர்ச்சியை தருவது. ஆக அப்பேற்பட்ட அதிசயமான சில விஷயங்களும் இதில் இருக்குதுன்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பயனுள்ள தினம் தினம் பண்ணக்கூடிய ஒரு தகவலை நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா.